ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணிநேசன் சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் சிலபஸ் 2022 இருக்கக்கூடிய பேப்பர் 1 பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அண்ட் லான் ஒன்று இருக்குது. நம்ம இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்குறது வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மொதல் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, கம்யூனிகேஷனாக என்ன? இப்போது நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், இங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, கம்யூனிகேஷன்லேயே நிறையா கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, வெறும் ஜஸ்ட் 1 அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையவே கிடையாது. ஓகே, அதான் என்ன சொல்லலாம்னா, கம்யூனிகேஷன் நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு த வேர்டு கம்யூனிகேஷன் ஹேஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த டேஸ் வேர்டு, அப்படின்னா லத்தின் வேர்டு. இதை வந்து கம்யூனிகேர்ன்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் டு ஷேர், அதாவது ஷேர் பண்ணுறது. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுறது, இதை இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணுறது. இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங், ஷேரிங், எக்ஸ்சேஞ்சிங் ஐடியாஸ், ஃபேக்ஸ், ஃபீலிங்ஸ், டேட்டா. ஒன்று ஒன்றா இவ்வளோ இது சொல்கிறாங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் படிச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு ரீடு, நான் வந்து உங்களுக்கு ஒரு கதையாக சொல்கிறேன், அந்த கதையை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இருக்கிறத நீங்கள் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அது அப்புறம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போது நார்மலாக வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷனாக என்ன? அதாவது நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஓப்பனாக வாய் திறந்து தான் சொல்ல முடியுமா, கம்யூனிகேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தண்ணி வேணும், வாட்டர் வேணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வாட்டர் வேணும் அப்படின்னா இன்னொருத்தவங்கள்ட்ட அதை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்டர் அப்படி சொல்லி தான் கேட்கணும்னு அவசியமே இல்லையப்பா. ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட கெஸ்டர் கூட நீங்கள் காமிக்கலாம்ல. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, ஒன்று இவங்களுக்குள்ளே பண்ணுறது, அதாவது வித்தின் ஆர்கனைசேஷன் பண்ணுறது, இல்லை இந்த ஆர்கனைசேஷனில் இன்னொருத்தவங்களை தெரியப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு லைஃப்லேயே நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துல இன்னொருத்தவங்களுக்கு நீ புரிய வைக்கணுங்கிறாங்க. ஸோ அப்போ புரிய வச்சாதான் மற்றவங்களுக்கு சரி என்ன ப்ராப்ளம்ங்கிறது ஒரு இதில் தெரியும். ஓகே, ஒரு கம்யூனிகேஷன், ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் நம்ம வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சொல்கிறத அவர் நான் தெளிவாக சொல்கிறேன்னா அதுதான் கம்யூனிகேஷன், அதுலேயும் ஒரு பெஸ்ட்டு கம்யூனிகேஷன் இருக்குது. அப்போ சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேனேஜரல் எஃபிஷியன்சிங்கிறாங்க. மேனேஜரல் எஃபிஷியன்சினா என்ன? அதாவது மொதல் ஒரு கம்யூனிகேஷன் எல்லோரும் எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருக்க முடியும்பா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாப் லெவலில் இருக்கேன், கீழே இருக்க ஒருத்தவன்ட்ட வந்து பார்க்கும்போது நான் வந்துட்டேன், அட போப்பா இவன்ட்ட போய் நான் கேட்கணுமா அப்படின்னு நான் நினைக்கேன். அப்போ கீழே இருக்க எனக்கு சப்பார்டினேட்ஸாக இருக்கேன், சூப்பரேட்டர், நான் போய் உன்ட்ட கேட்கணுமா, உன்ட்ட கேட்டு நான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் நமக்கு அவ்வளோதான், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் போகவே போகாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த இதில் சொல்கிறோம். ஓகே, தென் அதுக்கப்புறம் பில்டிங்கு டெடிக்கேட்டட் அண்ட் லாயல் எம்ப்ளாயி பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கணும்? ஒரு கம்யூனிகேஷன் சரியாக இருந்தாலே ரிலேஷன்ஷிப் நல்லா வந்துடும்பா. ஓகேங்களா, கம்யூனிகேஷனுங்கிறது என்னது? இப்போது முகத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் கொடுத்து பேசணும். ஓகேங்களா, அந்த மாதிரி பேசாமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பு நல்ல ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் என்கிட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க, அந்த இடத்துல நான் சரி ஆன்சர்ஸ் பண்ணல, அதாவது ஆன்சர் பண்ணலங்கும் போது நான் வெளியே இருக்கேன் இல்லை ஒர்க்காக இருக்கேன் ஆன்சர் பண்ணலங்கிறது வேறு. ஓகே, அதே இடத்துல நீங்கள் கேட்டும் அந்த இடத்துல நான் சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்கேன், பாதி சொல்கிறேன் பாதி சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான கம்யூனிகேஷன் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களோட வியூவில் என்னை பார்க்கும்போது நீங்கள் தப்பாக தான் பார்ப்பீங்க, அட போங்கயா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவீங்க இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃபெக்டிவ் லீடர்ஷிப், ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது எப்படி அமையணும், ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்களா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுக்கோம், இப்போ நான் எனக்கு பெருமையாக சொல்லுங்கிறக்க நான் சொல்ல, இங்கே நான் சேனல் நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த சேனல் குட் நல்ல நிலைமையில் போகிறதும் நல்ல நிலைமையில் போகாததும் என்னோடய கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது, என்னோடய ரெஸ்பான்சஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் சும்மா வீடியோ போட்டு யாருக்கும் ரிப்ளையே பண்ணுறதில்ல அப்படின்னு நீங்கள் நான் இருந்தேன்னா நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டில் என்ன பண்ணால், என்னடா இது ஒரு டவுட்டு கேட்டால் சொல்ல முடியும், சும்மா வீடியோ மட்டுமே போட்டுருந்தா அப்புறம் எங்களுக்கு இருக்க டவுட்டை யார் கிளியர் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் இருக்காது, ஒரு எஃபெக்டிவ் லீடராக நான் இல்லைன்னு அர்த்தம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ், அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சுப்பீரியராக இருக்கேன், நீங்கள் ஒரு சபார்டினேட்ஸாக இருக்கீங்கன்னா எனக்கு உங்கள் மேலேயும் ட்ரஸ்ட் இருக்கணும், தென் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், தென் உங்களுக்கும் அதேமாதிரி அமலாக இருக்கணும். இவன் சொல்கிறான், இப்போ மணியன் சிமே சொல்கிறாரு, அவர் சொன்னால் கரெக்டாக தான் வருமா, அவர் சொன்னதை நல்லா படிக்கலாமா, நம்பி படிக்கலாமா, சொன்னதை ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும்.
இல்லை அவர் சொல்கிறது சம்டைம்ஸ் வரும் சம்டைம் வராது அப்படி நீங்கள் அந்த மைண்ட் செட் உங்களுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த என் வீடியோஸை பார்க்க மாட்டீங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கனா அடுத்த என் வீடியோஸை பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை நான் எப்போயுமே வந்து பக்காவாக வச்சுருக்கணும். அது எல்லாருக்கும் வைக்கணுங்கிறது இது இல்லை. 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து ஒரு 10% இல்லைனா அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் டெசிஷன் மேக்கிங். ஓகே, பெட்டர் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சரியாக வந்து ஒரு எஃபெக்டிவாக சொல்லலை, டெசிஷனே கரெக்டாக எடுக்க முடியாதுப்பா. ஓகே, இப்போது நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஒரு 5 பேர் கொண்டு வச்சுக்கோங்க, ஒரு 5 பேர் வச்சுக்கோம், ஒரு 5 ஸ்டூ 5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க. இந்த 5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்கணும். இந்த லிஸ்ட்டை வச்சு தான் நான் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறேன் கம்பெனியில் நாளைக்கு, இப்போ ஆர்கனைசேஷனில். ஓகே, அப்போது இந்த லிஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற 5 பேருமே உங்களுக்குள்ளே ஒரு குவார்டினேஷன் இல்லாமல் ஏனோ தானோன்னு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 3 பேர் நல்லா பண்ணி ஒரு 2 பேர் ஸ்மாராக பண்ணி 2 பேருக்கு வேறு ஏதோ பர்சனல் ஒர்க்கு, அந்த பர்சனல் ஒர்க்குனால அவர் சரியாக பண்ணாமல் விட்டு டேட்டாவை என்கிட்ட கொடுத்தா இப்போ நான் யார் மேலே தப்பு சொல்ல முடியும்? ஜஸ்ட்டு 5 பேரையும் மொத்தமாக நான் சொல்ல முடியும். அப்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது எப்படி இருக்கும்? என்ன ப்ரோ, யார் தப்பு பண்ணாலும் அவங்கள மட்டும் தெரியுங்க ப்ரோ, என்ன எதுக்கு சொல்கிறீங்க? பிகாஸ் நான் என்ன சொல்கிறேன், நீங்களாம் டீம்மேட்ஸ் தானப்பா, அப்போ நீங்களாம் சேர்ந்து பண்ணணும்ல அப்படின்னு நான் சொல்வேன். அப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி தெரியவேன் அந்த உங்கள் 3 பேத்துக்குமே? என்னடா அது, நம்ம இவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணியுமே ப்ரோ வந்து நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு தானே நாங்கள் இருக்கோம். ஓகேங்களா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சரியான டெசிஷன் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தப்பாக போனால் கூட ஜட்ஜ்மெண்ட் தப்பாக போயிடும். அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹச்ஆர் டீமுப்பா. இப்போது அந்த ஹச்ஆர் வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்சனாக இருந்தால் தான் நாளைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது கரெக்டான ஒரு பர்சனை வந்து எடுப்பாங்க. சும்மா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஹச்ஆராக இருக்கேன், நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், ஒரு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேலைலாம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த காலத்தில் வர்ற பசங்களுக்கு யாருக்கும் அந்த கஷ்டப்படக்கூடாது, யாரோ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வேலைன்னு கேட்டால் ஓகே இருந்தாப்பா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு என் லைஃபை யோசித்து பார்க்கணும் நான் இல்லையா? இப்படி கஷ்டப்படுறாங்க, சரி நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, யாரோ ஒருத்தவங்க வந்து வேலைன்னு கேட்குறாங்க கொடுத்துடணும் அப்படிங்கிற கிடையாது. நான் ஒரு அப்பேற்பட்ட நான் ஒரு பர்சனலாக இருக்கேன், ஒரு பொசிஷனில் இருக்கேன்னா இந்த கஷ்டம் இந்த ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் நான் விட்டுட்டு திறமைக்கேற்ற அந்த இது இவனுக்கு அந்த கேபபிளா இந்த பொசிஷனுக்கு இந்த போஸ்டிங்கு அவன் சரியான ஆளா அப்படிங்கிறத நம்ம டெசிஷன் எடுக்கணுங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த கம்யூனிகேஷன் அந்த எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தென் நான் வந்து ஒரு டேலண்டடாக அந்த இடத்துல இருந்தால் தான் ஹச்ஆராக நான் உட்கார முடியும். ஓகேங்களா, என்னை விட நீங்கள் டேலண்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட மேபி இருக்கலாம் டேலண்டாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிற மாதிரி ஆகிடும். ஓகேவா, ஸோ அப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலானது ஒரு பர்சனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து மேனேஜரல் ஃபங்க்ஷன். மேனேஜரல் ஃபங்க்ஷனுங்கிறது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா முதல் பிளான் பண்ணணும், என்ன பிளான், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், தென் அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது கரெக்டான ஒரு ஆளை தேவை. அடுத்து டைரக்டிங், அடுத்து கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் கரெக்டான ஒரு மேனேஜரல் ஃபங்க்ஷன் இருக்கும். இதை விட்டுட்டு பிளான் பண்ணாமல் சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நானே ஒரு ஃபங்க்ஷன், இப்போ நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நான் ஒரு அகாடமியாக இருக்கேன், இந்த அகாடமியில் ஒரு 5 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு கம்யூனிகேட் பண்ணி இந்தாங்கப்பா நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு டாக்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கோம், ஓகே தானே எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பக்காவாக பண்ணணும். அதை விட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம டேரக்ட் டாக்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அதுக்கு கரெக்டாக இருப்பாங்களா? அப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாப்பா. அப்போ பிஸ்னஸ் கம்யூனிகேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து இது தான். அட் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், இம்ப்ரூவிங் கஸ்டமர் சர்வீஸ். அதாவது நீங்கள் கம்யூனிகேஷனை வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி காமிக்கணும், நீங்கள் கஸ்டமர்கிட்ட எப்படி காமிக்கணும் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு அந்த இடத்துல நீங்கள் கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க தெரியணும். இதை ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா இது அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க, அதான் எதனால் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாளைக்கு அவங்க வரமாட்டாங்க. அப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கஸ்டமரை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நல்லா வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து கம்யூனிகேட் பண்ணணும், ஃப்ரீயாக என்கிட்ட பேசணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறத விட அட்லீஸ்ட் கொஷினுக்கு கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணணும். சும்மா அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு சும்மா ஏன்டா என் கஸ்டமர் போக மாட்டானா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபேஸ் வச்சேன்னா அந்த கஸ்டமர் நாளைக்கு என் கம்பெனிக்கே வரமாட்டாங்க, எனக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பே போயிடும். ஓகே, ஸோ அதனால் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா கூட நம்ம சுப்பீரியர்கிட்ட எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு இடத்துல நம்ம சொல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்துடணுங்கிறாங்க. இது
அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதுதான் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ நான் அந்த சொன்ன கதையை அப்படியே நீங்கள் அங்கே படிச்சிருங்க போதும், அவ்வளோதான். அப்போது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுங்கள் போதும். இதில் இருந்தால் ஒன் வேர்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கேட்பாங்க, ஓகேவா? இதில் இருந்தால் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கேட்பாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கேட்குறக்கு சான்ஸ் இருக்குன்னா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் இன் த ப்ராப்பர் டேஷ் ஆஃப் த கம்பெனி இன் ஃபார்ம் ஆஃப் செலெக்ஷன் பிளேஸ்மெண்ட் சோஷியலைசேஷன் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதை படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூசஸ் ஆஃப் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், அந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் எதுக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, டேக் கேர், பை.